அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி நம்ம பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள் அமைப்பு என்ன, என்னென்ன உள்ளே இருக்குது, என்னென்ன சிலைகள் இருக்கிறது, உள்ளே என்னென்ன சிறப்பு அம்சங்கள், என்னென்ன பெருமைகள், என்னென்ன திருவிளையாடல் எல்லாமே நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம். ரொம்ப விரிவாகலாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடிடும். அதனால் சுருக்கமாக நான் இதை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். மொதல் நம்ம தாய் வீட்டுக்கு போவோமா? தாய் வீட்டில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? மீனாட்சி வந்து நம்ம தாய் தானே, தாய் வீட்டுக்கு போக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிறந்த வீட்டுக்கு போய் இப்போது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு அவன் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிக்குவோம். இங்கே வந்து சிவன் சன்னதிக்கு வந்து சுந்தரானந்தர், சுந்தரேஸ்வரர் சொல்லுவாங்க, சுந்தரானந்தர் சுயம்பு வடிவிலான லிங்கம். இந்த சுந்தரானந்தர் அவர் தான் கருவறையில் இருப்பவர். இந்த பக்கம் தாயார் வந்து மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வந்து பச்சை மரகத கல்லால் இருக்கோ அவங்களுடைய உருவம் திருமேனி. வல்ல வைர மூக்குத்தி முகத்தில் வந்து அப்படி ஜொலிக்கும். தீபாரணம் காட்டும்பொழுது அவ்வளோ அருமையாக அந்த கல் ஜொலிக்கும். இவங்க பிறந்தப்பே மூன்று தனங்களுடன் பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. அதாவது மூன்று மார்பகங்களுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் வந்து எப்பொழுதும் அவங்க கணவனை பார்க்குறாங்களோ அப்போ வந்து ஒரு தனம் மறைந்து விடும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தனம் மறைந்து அவங்களுடைய சிவபெருமானை பார்த்தபொழுது ஒரு தினம் மறைந்து அவர்கள் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி தான் இப்போ சித்திரை திருவிழாவில் இந்த 10 நாள் திருவிழா நடைபெறும். ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த மீனாட்சியினுடைய நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்ம என்ன வந்து அதுக்கடுத்து வந்து இங்கே இருக்கிற தல விருஷகம். தல விருஷம்னா என்னென்னு பார்த்தா கடம்பம் மரம். இங்கே வந்து ஆதி காலத்தில் இது ஃபுல்லாக கடம்ப வனம் தான், இங்கே ஃபுல்லாக கடம்ப மரம் தான் இருக்கும். கடம்ப வனம் இந்த மதுரைக்கு வந்து கடம்ப வனம்னு பேரே இருக்குது. கடம்ப வனத்தால் சூழப்பட்ட மதுரை மாநகரம். இந்த கடம்ப வனம் தான் இங்கே வந்து தல விருஷகம். அதுக்கப்புறம் நம்ம இதனுடைய தீர்த்தம் பார்த்தா பொற்றாமரைக்குள்ள தான் இங்கே தீர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு கருவறை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன தலை வருஷம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இங்கே இப்போ தீர்த்த பொற்றாமரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணுறோம். உள்ளே அம்மன் சன்னதிக்கு எப்போவுமே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம போனோம்னா மொதல் வந்து தாயாரை தான் பார்க்கணும். மீனாட்சி தான் மொதல் பார்க்கணும். மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் தான் முதன்னு பார்க்கணும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயில் ஆண்டாலும் சரி, மொதல் தாயார் சன்னதியை போய் பார்த்துட்டு வரணும். இங்கேயும் மீனாட்சி அம்மன் கோயிலில் மொதல் தாயார் சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம். தாயாரை தான் மொதல் தரிசனம் பண்ண போகிறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் மொதல் தாயார் சன்னதிக்கு போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். எப்படி அவங்களே போய் கணவர்கிட்ட சொல்லிடுவாங்க, இப்போ நேரம் இல்லை, சுற்றி சுற்றி பார்க்க முடியாது. இதுவரை மீனாட்சி அம்மன் பெரிய கோயில் இல்லையா, மொத்தம் 17 ஏக்கர் பரப்பளவு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஏதோ வேலை நிமித்தமாக வந்து அவசரம் பண்ண தாயாரை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாசமிகும் ஒரு தாயார் வந்து மீனாட்சி தாயார். மீனாட்சியும் மீனாட்சி அம்மனும் ஆண்டாள் காமாட்சி இவங்களும் நம்ம வந்து இந்த கோயிலுக்குலாம் கண்டிப்பாக போகணுங்க. நம்மளுடைய தாய் இவங்களாம் தாய்மார்கள். இவங்க இருக்கின்ற காலத்திலே இவங்க வரலாறுலாம் நம்ம படிக்கிறதே ரொம்ப பெருமை. அதனால் நம்ம போய் இவங்களை வந்து மீனாட்சி தரிசனம் பண்ணணும், காமாட்சி அம்மனும் தரிசனம் பண்ணணும், ஆண்டாளையும் தரிசனம் பண்ணணுங்க. இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு என்ட்ரு கொடுக்கறது முதல் அம்மன் சன்னதிக்குள்ளே தான் நுழையணும். அம்மன் சன்னதிக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன, ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் 4 சக்தி, இந்த பக்கம் 4 சக்தி இருந்து அந்த பெரிய உருவமாக இருப்பாங்க, இருந்து நம்மளை வரவேற்பாங்க. அந்த சக்தி 4 பக்கம் 8 சக்திகளை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனால் அங்கே பிள்ளையார் இருப்பார், முருகர் இருப்பார், அவரையும் நம்ம கும்பிட்டுக்கணும். அங்கே நிறைய வந்து நம்ம மீனாட்சி திருக்கோலங்கள் நிறைய வரையப்பட்டிருக்கும், சிலைகளும் அங்கே இருக்கும் அந்த மண்டபத்தில். அதை தாண்டி தான் நம்ம குற்றாமரைக்குளத்துக்கு போகணும். குற்றாமரைக்குளன்னு சொல்லும் அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போதே அப்படியே தென்றல் காற்று அப்படியே தவழும், அப்படியே நம்ம மேலே வந்து அப்படியே அடிக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், அந்த உள்ளே நுழையும் போதே அந்த மீனாட்சி அம்மன் அந்த குற்றாமரைக்குளை, மீனாட்சி அம்மன் கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ பேரானந்தமாக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கு இல்லையா. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும், கூட்டம் கம்மியாக இருக்கும், நம்ம வந்து நிதானமாக கும்பிட்டு வரலாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. உள்ளே வந்து திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு. ஜருகண்டி எங்கே வெளியிலேருந்து நம்ம ஃபோன் வச்சு செப்பல் வைக்கிற இடத்துலேருந்தே கூட்டம் தான். உள்ளே போயிட்டு வேர்த்து விரிவு தொப்பை கட்டியாக தான் வெளியே வர வேண்டியது இருக்குது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் கூட்டம் ஆன்மீகம் நல்லா சிறப்பாக இருக்குது, சனாதன தர்மம் நல்ல சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது
இப்போ நம்ம நான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டம் இல்லாமல் இருந்தது நான் போய் அனுபவிச்சதாக நான் இப்போ சொல்லிக்கிருக்கேன். நான் அதாவது நான் பார்த்தது நான் செஞ்சது அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான உள்ள சிறப்பு நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள பொற்றாமரை குளத்துக்கு போவோம். பொற்றும் போது பொற்றாமரை குளம் அம்மன் சன்னதி குளம் நினைஞ்சிட்டு பொற்றாமரை பொற்றாமரை குளத்தை சிறப்புன்னா சிறப்பாக சொல்ல முடியாத அளவு சிறப்பு. ஏற்கனவே நான் பொற்றாமரை குளத்தில் வந்து இதனுடைய தீர்த்தம் வந்து பொற்றாமரை குளம்னு சொல்லியிருக்கேன். இந்த பொற்றாமரை குளம் வந்து இந்திரன் பொன் தாமரைகளால் பூஜித்த இந்த குளம், அதனாலும் இதுக்கு பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த பொற்றாமரை குளத்தில் நிறைய திருவிளையாடல் நடந்திருக்கு. இந்த பொற்றாமரை குளத்தில் வந்து நக்கீரர் சொல்லமில்ல, நம்ம நக்கீரர் நான் சொல்கிறத குற்றம் குற்றமே சொல்ல நக்கீரா சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த திருவிளையாடலும் இந்த பொற்றாமரை குளத்தில் அவர் எந்திரிச்சு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த திருவிளையாடல் நிறைய திருவிளையாடல் வந்து இந்த பொற்றாமரை குளத்தில் நடந்திருக்கு. அதுக்கு ஆதாரமாக இந்த பொற்றாமரை குளத்தை சுற்றி நிறைய ஓவியங்கள் வந்து திருவிளையாடல் ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க, சிற்பங்களும் இருக்கும். இன்னொன்று முக்கியமாக வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் இங்கே தான் வந்து அரங்கேற்றம் பண்ணுது. ஔவையார் மூலயமாக இந்த பொற்றாமரை குளத்தில் வந்து அந்த திருக்குறள் ஓலைச்சுவடியை போடும்பொழுது அது இது உண்மையானது சக்தியானது தான் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே மேலே வந்து சரஸ்வதி தாயார் வந்து அந்த பொற்றாமரை தாமரை மேலே அந்த ஓலைச்சுவடி வச்சு கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அந்தளவுக்கு சிறப்புமிக்க இந்த பொற்றாமரை குளம் நம்ம திருக்குறள் கொடுக்கு நமக்கு நமக்கு இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரல திருக்குறள் இன்னும் எத்தனை தலைமுறை எத்தனை ஜென்மம் எத்தனை யுகம் போனால் திருக்குறள் மட்டும் எல்லா தலைமுறைக்கும் ஏற்றது. அத்தகைய அழிவில்லாத அந்த திருக்குறளை கொடுத்தது இந்த மீனாட்சி அம்மன் குளம் பொற்றாமரை குளம். இதுக்கு முழுக்க முழுக்க ஔவையார் தான் இதற்கு காரணம். அந்த திருக்குறளுடைய பாக்கள் எல்லாமே சுற்றுச்சுவரில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், இப்போ எங்கே நிதானமாக பார்க்குறது. அதனால தான் உங்களுக்கு நான் கண்ணெதிரே உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கலாம். அந்த பொற்றா இத்தனை சிறப்புகள் அந்த பொற்றாம குளத்தில் இருக்குது. அதே மாதிரி நக்கி இவர் நாரை வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கன் மூலமாக சிவபெருமான் வந்து இங்கே மீன்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அங்கே நம்ம மீனாட்சி அம்மை அங்கே இருக்கன்னே அவங்களே மீன் போன்ற கண்களை உடையவர்கள். அவங்கள்ட்ட வந்து எப்படி தன் குஞ்சுகளை வந்து முட்டைகளை வந்து குஞ்சுகளை வந்து தன்னுடைய கண்ணால் அதை பாதுகாக்குதோ அதே மாதிரி நம்ம மீனாட்சி தாயாக உலகத்தில் இருக்க மக்களை ரட்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த குளத்தில் வந்து மீன்கள் இருக்கவே இருக்காது, இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதே மாதிரி இந்த பொற்றாமரை குளத்தில் ஒரு லிங்கம் இருக்கும். நம்ம அந்த லிங்கம் வந்து எல்லாருமே அந்த பொற்றாமரை குளம் தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் சொல்கிற எல்லாமே இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்டு போட்டாங்க, அபிஷேகம் கிடையாது. அப்போ பாலும் பண்ணுவாங்க தண்ணியும் பண்ணுவாங்க அபிஷேகம். நானும் அதை எடுத்து சொம்பல் எடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து மனசு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொற்றாமரை குளம். அந்த படிக்கட்டை சுற்றியே அந்த படிக்கட்டே கிரிவலம் வரலாம், அந்த படிக்கட்டில் நடந்தே அப்படியே சுற்றி வரலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பொற்றாமரை குளம். அதற்கப்புறம் நம்ம பொற்றாமரை குளத்தில் நம்ம இறங்கி தண்ணியை தலையில் தெளிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறி வர வேண்டியது தான். மேலே ஏறி வந்தோம்னா மொதல் பார்க்குறது விபூதி பிள்ளையார். விபூதி பிள்ளையார் இவருடைய அதாவது இங்கே என்னென்னா மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த விபூதி பிள்ளையார். எல்லாருமே இந்த விபூதி பிள்ளையார்கிட்ட என்ன பண்ணுவாங்க, குட்டியாக தான் இருப்பார், நல்லா ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே ஒரு சிமெண்ட் தொட்டிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருப்பார், வஸ்திரமெல்லாம் இருக்காது. எல்லாரும் விபூதியை அள்ளி அள்ளி அவர் தலையில் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. நிறைய விபூதி அங்கே இருக்கும், அதாவது அங்கே வெளியிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து விபூதி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்களாம் கையில் இருக்கிறத எடுத்து எடுத்து மேலே அபிஷேகம் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களும் சின்ன பசங்க கூட எடுத்து அபிஷேகம் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அது அருமையான ஒரு அந்த டி விபூதி பிள்ளையார். முதல் முதல் விபூதி பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். இந்த விபூதி பிள்ளையாரை பார்க்கும்போது இதுக்கு தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம வந்து பிள்ளையார்பட்டி இருக்குல்ல, அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து விபூதி அபிஷேகம் ரொம்ப விசேஷம். விபூதி அபிஷேகம் மூணு காலத்துலேயும் அதை பண்ணுவாங்க அவங்க. அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அங்கே வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு இனத்தாரை வந்து அந்த கோவில் இது பாதுகாக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுறதுனுடைய சிறப்பு என்னென்னா செல்வ செழிப்புக்கு பண்ணுவாங்க. அதை விபூதி அபிஷேகம் பண்ணாமல் செல்வம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் என்ன பண்ணுவாங்க, விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம பிள்ளையார்பட்டிக்கு போனால் கண்டிப்பாக விபூதி அபிஷேகத்தை பாருங்கள். இல்லைன்னா முடிஞ்ச விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அதுங்க பண்ணுங்கள். அதற்கப்புறம் நம்ம எங்கே இந்த பிள்ளையாருக்கு வருவோம், விபூதி பிள்ளையாருக்கு வருவோம். விபூதி பிள்ளையாரை இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நம்ம விபூதியால் அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு நம்ம முதல் அதுக்கப்புறம் வந்து கிளி நிறைய அந்த அவருக்கு விபூதி பிள்ளையார் பின்னாடியே ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக கிளிகளும் சத்தம் போட்டு
கூப்பிட்டே இருக்கும், கிளி நம்மளை வரவே இருக்கும். பிள்ளையார கூப்பிட்டோன்னே கிளி தான் அங்கே நிறைய இருக்கும். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நான் எல்லாம் சொல்கிறதும் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே கிளி சத்தமாக பயங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கும். இங்கே அந்த கிளியை நல்லா பார்த்துட்டு அது கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நம்ம வந்தோம்னா, நேராக வந்தோம்னா நம்ம இங்கே கொடிமரத்துக்கிட்ட தான் வரணும், தாயார் சன்னதிக்கு. அதாவது மீனாட்சி அம்மன் சன்னதியில் கொடிமரம், கொடிமரத்தை கும்பிட்டு பலிபீடத்தையும் நம்ம கும்பிட்டுட்டு நம்ம நேராக கருவறைக்குள்ளே போக வேண்டியது தாங்க. இந்த கருவறைக்குள்ளே உள்ளே போகும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் அந்த சந்தோஷம் பேரானந்தம் சொல்லவே முடியாது, அளவிட முடியாது. அந்த அம்மன் சன்னதிக்குள்ளே நுழையிறது, உள்ளே பார்த்தோம்னா அன்னைக்கு என்ன ஆடை உடுத்திருப்பாங்க தெரியல, முக்கால்வாசி இப்போ போது பச்சாடை தான் பாட்டு உடுத்திருக்காங்க. அந்த ஆடையும் அந்த மூக்குத்தியும் உள்ள கருவறையில் வந்து லைட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, விளக்கு தான், அந்த சரவிளக்கு, ரெண்டு பக்கமும் சரவிளக்கு, பஞ்சமுக விளக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குங்க உள்ள அம்மா. நம்ம மீனாட்சியை பார்க்கும்பொழுது நம்ம தாயை நம்ம தான் சொல்கிறேன், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த நம்ம தாய் மடியில் உட்காந்து எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மீனாட்சியை நம்ம கண்ணை திறந்து கண் குளிர தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தாழம்பு மீனாட்சி கோயிலில் தாழம்பு குங்குமம் தான் ரொம்ப விசேஷம். அந்த படிகாரம், பச்சை கற்பூரம் எல்லாம் நிறைய போட்டு பண்ணுற இந்த தாழம்பு குங்குமம் அங்கே கொடுப்பாங்க. அவங்ககிட்ட அந்த தாழம்பு குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம மாங்கல்யத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இதை வீட்டுக்கு பத்திரமாக எடுத்துகிட்டு வரணும். தூண்லெல்லாம் போட்டுறக்கூடாதுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் குங்குமம் தான் ரொம்ப முக்கியம். அந்த குங்குமத்தை இன்னும் கேட்டால் கூட கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரெட்டை பிள்ளையார் இருப்பார், ரெட்டை பிள்ளையாரும் கும்பிடலாம். இந்த கோயிலில் வைரலட்சுமி கோயிலில் எத்தனை பிள்ளையார் இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ பிள்ளையார் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் திருமண இடத்துலலாம் பிள்ளையார் தான், எப்படியும் 500க்கு மேலே பிள்ளையார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிள்ளையார் நிறைஞ்சிருப்பாங்க, ரெட்டை பிள்ளையார் வரவேற்பாங்க. நம்ம அம்மன் சுற்றி கருவறை சுற்றி மூணு சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி சொல்லிட்டு மூணு சக்திங்க இருப்பாங்க. அவங்களையும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வர வேண்டியதாக வந்தோம்னா அங்கே வந்து பள்ளியறை இருக்கும். பள்ளியறையில் நம்ம பள்ளியறையை பார்த்து அங்கேயும் கும்பிட்டுக்கணும். ஏன்னா பள்ளியறை வந்து குடும்பத்துக்கு நல்லது, குடும்ப ஒத்துமைக்கு நல்லது, கணவன் மனைவிக்கு ரொம்ப நல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. இந்த பள்ளியறையை பூஜை பார்க்கறது, பள்ளியறையை வணங்குறதும் சரி, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் இந்த பள்ளியறையை வந்து தரிசனம் பண்ண ரொம்ப நல்லது. பள்ளியறை பூஜை இரவு நடக்கும், கதவு நடசத்துக்கு முன்னாடி பள்ளியறை பூஜை நடக்கும், அதை கண்டிப்பாக பார்க்கணுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவாவது பள்ளியறை பூஜை பார்க்கணும், ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த பள்ளியறை பூஜை. அதே மாதிரி இந்த கருவறையை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தீபாவளி அன்னைக்கு தங்க பட்டு பாவாடை போங்க அணிஞ்சு தங்க கிரீடம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆபரணம், தங்கம், வைரம், வடியூர் எல்லாமே போட்டு அலங்காரம் பண்ணி தீபாவளி அன்னைக்கு தான் அவங்க காட்சி கொடுப்பாங்க. அதுவும் காலையில் 4 மணிக்கே போய் பார்த்துறோம்னாங்க. அதனால பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அந்த பார்த்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருக்கும் அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்க்குறது. இந்த அந்த இடம் சொல்ல மறந்துட்டு அதான் திருப்பியும் இப்போ சொல்கிறேன். அப்புறம் நம்ம வெளியே வந்துடும். இங்கே வந்து மீனா மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இப்போ எப்படி திருப்பதி லட்டு கொடுக்குறா, லட்டு கொடுக்குற மாதிரி இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் குட்டி லட்டை பிரசாதம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாயில் போடும்போது அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும். சில சமயம் புட்டும் கொடுத்துருக்குறாங்க, நான் புட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன். இப்போ வந்து இந்த லட்டு கொடுப்பாங்க, சில சமயம் அம்மா சன்னதியில் லட்டு கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா சிவ சன்னதியில் கொடுக்குறாங்க. எங்கே கொடுத்தாலும் லட்டை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நம்ம அம்மனை பார்த்துட்டு நம்ம வெளியே வரோம். வெளியே வரும்போது அடுத்து நம்ம பார்க்குறது முக்குறுணி விநாயகர். இந்த முக்குறுணி விநாயகர் வந்து நல்ல 18 அடி உயரம் சொல்கிறாங்க. இந்த இவர் எங்கே எடுத்தாங்கன்னா, இவருடைய வரலாறு என்னென்னா, அதாவது இந்த கோயிலை கட்டுறதுக்கு மண் தேவைப்பட்டது. அதனால் திருமண் நாயக்கர் என்ன பண்ணார், மண்ணுக்காண்டி இந்த ஊருக்கு வெளிப்புறம் தான் அப்போ வந்து வண்டியூர். அந்த வண்டியூரில் போய் அங்கே மண்ணை தோண்டி வந்து இந்த கட்டுறதா சொல்கிறாங்க. சில பேர் வந்து திருமண நாயக்கர் மகால் கட்டுறதுக்கு மண்ணை தோண்டினாங்கன்னு சொன்னாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சொல்லு, மண்ணுன்றது ஒரு பொதுவான தோண்டுதல் அப்படின்னு பொதுவான கருத்தை நம்ம எடுத்துக்குவோம். தோண்டுகின்ற போது அங்கே கிடச்சது தான் இந்த பிள்ளையாரம். இந்த 18 அடி இருப்பார்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையாரை கொண்டு வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு தண்ணி சன்னதி, அவருக்கும் தனிய கோபுரம் அந்த மாதிரி அவன் அமைச்சு இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். விநாயக சதுர்த்தி அன்னைக்கு 18 படியில் வந்து குழக்கட்டை பண்ணி இவருக்கு விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி எடுத்து கும்பிடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு விநாயகர் அவர், முக்குறுணி விநாயகர். இவரை நம்ம வணங்கிட்டு நம்ம இப்போ சப்போஸ் அம்மன் சன்னதிலேருந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி சைடில் போகும்பொழுதே அந்த பக்கம் நம்ம வலது பக்கம் என்ன சீட்டெல்லாம் கொடுக்குறாங்களே அந்த அர்ச்சனை சீட்டுகள், அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திருநாவுக்கரசர் சூளை நோயால் அவதிப்பட்டு அவ தடவி அந்த விபூதி அங்கேயும் அங்கே போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சங்கப்பலகைன்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா விபூதி கொட்டி வச்சுருப்பாங்க, நம்ம மடப்பள்ளக்கிற சாம்பலை அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து திருநாவுக்கர் சூளை நோயால் அவதிப்படும்போது இங்கே தான் வந்து இங்கே வந்து அவங்க தமக்கையார் வந்து அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து சாம்பல் எடுத்துகிட்டு வந்து வயிற்றில் தடவுனால அவங்களுக்கு வயிற்று வலி போச்சுன்னு சொல்லிட்டு வரலாறு ஒரு திருவிளையாடல் இருக்கும். அந்த சாம்பல் இல்லை, அந்த இடத்துல அந்த சாம்பலை போட்டு அந்த பேய் வச்சுருப்பாங்க.
வச்சுருப்பாங்க. அது ஒரு இங்கே சொல்லணும்னு மேற்கோள் காட்டுன்றதுக்காண்டி சொல்கிறேன். இப்படி ஒரு இடம் அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம அதை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். மடப்பள்ளி சாம்பார் அப்படியே போட்டிருப்பாங்க. சாம்பலை அந்த சாம்பலை வந்து தூய் இது பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம விபூதி பாக்கெட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே இருக்கும். அடுப்பில் இருக்க சாம்பலை கொண்டு வந்து அப்படியே அந்த மடப்பள்ளி சாம்பல் அப்படியே போட்டிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். இது வந்து நான் இந்த வராமல் இந்த பக்கம் பிள்ளையார்லேருந்து முறுக்கு நிவரந்து நேராக இப்படி அம்மன்கிட்ட வரும்போது அந்த இடத்துல சொல்கிறேன். அதுக்கப்புறம் முக்குரி விநாயகர் கும்பிட்டுட்டு நம்ம இப்போ எப்போ போ நேராக எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், அவரை சுந்தரானந்தரை பார்க்க போகிறோம். சுந்தரானந்தர் இங்கே சுந்தரானந்தர் சொல்லும்போது இவருடைய விமானம் வந்து இந்திர விமானம் சொல்கிறாங்க. சுந்தரானந்தரை வந்து சுயம்பு இவர் கடம்பவனத்தில் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும்பொழுது இந்திரன் வந்து பூஜித்தாரன். அவர் வந்து பிரம்மகத்தி தோஷனிங்கிறதுக்காண்டி வந்து பூஜித்த இடம் இப்போ அவருடைய அந்த இருக்கிற இடம் அப்போல்லாம் கடம்பவனமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போது அவர் ஒரு காலத்தில் ஒரு வணிகர் வந்து வெளியூரில் வாணிகம் பண்ணிவிட்டு வந்து இரவு வந்து இந்த கடம்பவனத்தில் தங்குறாரு. தங்கும்பொழுது அவர் இரவு என்ன பார்க்குறாரு, இந்திரன் தேவர்கள்லாம் வந்து ஒரு லிங்கத்தை பூஜை பண்ணுற மாதிரி பார்க்குறாரு நடுராத்திரியில். என்னடான ஆச்சரியப்பட்டு பார்த்தா அவங்க சுயம்புலிங்கம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கான். அப்போ இவர் உடனே வந்து ராஜா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்ல வர்றாரு காலையில். அதுக்கு முன்னாடி நைட்டே அவருக்கு கனவுல வந்தது, இந்த மாதிரி நான் சுயம்பு மூர்த்தியாக கடம்பவனத்தில் இருக்கேன், என்ன நீ வந்து இங்கே ஒரு கோயில் கட்டு அப்படின்னு அவருக்கும் கனவு வந்துடுதான். அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து கோயில் கருவறை தான் சுந்தரானந்தர் கருவறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமானம் தான் இந்திரன் விமானம், இந்திரன் பூஜித்த விமானம். இந்திரனால் இந்த கோயிலே இந்திரனால் கட்டப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் தான் இந்த கட்டடக்கலையே நிர்மிச்சது. ஏற்கனவே நான் பொற்றாமரை குளமே இந்திரன் பொற்றாமரை குளம் சொல்கிறேன். இந்திரன் வந்து தங்க தாமரையால் பூஜித்த அந்த குளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் அந்த வரலாறு தான் சொல்கிறாங்க. சுயம்பு சுந்தரானந்தரை நல்லா தரிசனம் பண்ணுறோம் உள்ளே. அதுக்கு அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடிமரம் நந்தி எல்லாம் கும்பிட்டுட்டு தான் உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அதாவது சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஒன்று புள்ளதாச்சி அம்மன் சொல்லிட்டு அந்த செவத்தில் இருப்பாங்க. சிவன் சன்னதிக்கு போகும்போது நம்ம இந்த பக்கம் இடது பக்கம் செவத்தில் இருப்பாங்க. சைட்லலாம் சைடில் பிள்ளையாக இருப்பார் காசி விஸ்வநாதர், சின்ன குட்டி குட்டியாக ரூமில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒன்று போகிற வழியெல்லாம் லிங்கங்கள் இருப்பாங்க, விநாயகர் இருப்பார். அப்போ அந்த ஒரு செவத்தில் வந்து புள்ளதாச்சி அம்மையாக இருப்பாங்க, வந்து பாவாடை கட்டியிருப்பாங்க. அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், அதை சுகப்பிரசவத்துக்கு இந்த தாயார் அவ்வளோ உகந்தவங்க. இதை வந்து அனுபவபூர்வமாக நானும் உணர்ந்திருக்கேன். எங்களை தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் சுகப்பிரசவம் ஆயிருக்கு. எப்படின்னா அதாவது இவங்க வெண்ணெய் எடுத்துகிட்டு போனோம், வெண்ணெய் எடுத்துகிட்டு அவங்க வயிற்றில் அதை வந்து இந்த சிலை வந்து திகம்பரமாக தான் இருக்கும் நிர்வாக. அதாவது எப்படி சுகப்பிரசவம் ஆகுன்றது அப்படியே தத்துவமாக அந்த சிலையில் வடிச்சிருப்பாங்க சுகப்பிரசவம் ஆகிறத. இதை இந்த இதுக்கு பாவாடை அந்த வயிற்றுக்கு மேலே பாவாடை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் சிலை வந்து அப்படித்தான் இருக்கும். இந்த சிலையில் வந்து அந்த வயிற்றில் என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வந்த வெண்ணெயை அவங்களுடைய வயிற்றில் ஃபுல்லாக தடவி நம்ம வயிற்றையும் தடவிக்கணும். நம்ம வயிறு தடவிக்கிட்டு நம்ம நமக்கு சுகப்பிரசவம் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும், நம்பிக்கையில் நடந்திருக்கு. இந்த சுகப்பிரசவம் ஆனதுக்கப்புறம் வந்து வேண்டிக்கிட்டு வந்து பாவாடை புது பாவாடை கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பாவாடை கட்டியிருக்கும். மஞ்சள் குங்குமெல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க, விளக்கேற்றிருப்பாங்க. இதாங்க புள்ளதாச்சி அம்மன் சுகப்பிரசவம் தரக்கூடிய தாய். பார்த்தீங்களா, நம்ம சொன்னால தாய் வீட்டுக்கு போகிறோன்னு தாய் நம்ம தாய் தான் நமக்கு பேர்காலம் பார்க்குறாங்க. அதே அந்த இதுதான் அந்த தாய் மாணவர்மாக தான் இங்கே நினச்சிக்கணும். இந்த தாயை நம்ம கும்பிட்டோம்னா சுகப்பிரசவம் ஆகும். தெரியாதவங்களும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதே இந்த இந்த அம்மன் வந்து இங்கேயும் இருக்காங்க. எங்கே தெரியுமா, பெருமாள் கோயில் கூடலூர் பெருமாள் கோயில் இருக்கார்ல, பெருமாள் கோயிலில் நம்ம கருவறையை சுற்றி வரும்பொழுது மண்டபம் அந்த சைடில் பார்த்தா தூண்டில் இதே மாதிரி பாவாடை கட்டியிருப்பாங்க, அங்கேயும் ஒரு அம்மன் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும். சில பேர் விளக்கணை தடவாங்க, சில பேர் வெண்ணெய் தடவுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கேயே அந்த எதிர்த்தாப்புலேயே பார்த்தா ஆஞ்சநேயர் ஒரு தூணில் ஆஞ்சநேயர் இருப்பார். எல்லா தூண்லேயும் எல்லா உருவங்களும் அடிச்சிருக்கும். ஒவ்வொரு உருவத்துக்கும் விசேஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த தூணில் தான் இருப்பாங்க. தூண்லேயும் இருப்பேன், துரும்புலேயும் இருப்பேன் கணக்கு தான். ஆனால் பவர் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு தெரியாது. எல்லாம் நிறைய உருவங்கள் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தூண்லேயுமே அவ்வளோ சிலைகள் வடிச்சிருப்பாங்க. அதான் ஒரு மாதம் கூட பத்தாவது மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி பார்க்குறேன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அபூர்வமாக இருக்கும். நான் மேலோட்டமாக இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் இங்கே அங்கே நம்ம ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அவரையும் கும்பிடலாம். கும்பிட்டுட்டு நம்ம இவர் நம்ம சுந்தரானந்த கருவறையினுடைய நம்ம கொடிமரத்தை கும்பிட்டுட்டு நந்தியும் கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போவோம். உள்ளே போன உடனே முதல் நமக்கு வலது பக்கம் யார் இருப்பாங்க தெரியுமா, நம்ம நடராஜர். நடராஜர் இங்கே வந்து மதுரையில் வந்து வெள்ளியம்பலம்
கால் மாற்றி ஆடிய இடம், இடது காலேருந்து வலது கால் மாற்றுறாரு. ஏன்னா அப்போ அப்போ இருந்த குலசேகர பாண்டியன், எப்பா நீ வந்து இடது காலிலே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு இடது காலில் நிற்கிறியே, உனக்கு இடது கால் வலிக்காதா, உன் கால் வலிக்குமே அப்படின்னு அழுது கண்ணீர் மல்க சிவபெருமான்கிட்ட அழுகிறாரு. சிவபெருமான் பார்த்தா ஐயா இவர் பக்தி ரொம்ப தாழ முடியலையே, சரி என் ரொம்ப பக்தியாக இருக்காரு, இவருக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு காலை மாற்றி வலது காலில் நிற்பார். அதுதான் கால் மாறி ஆடிய இடம் அப்படி சொல்லுவாங்க வெள்ளியம்பலம். இவங்க கால் கீழே தான் நம்ம காரைக்கால் அம்மையார் இருப்பாங்க. இப்போ பிறவா அதை உன்னை மறவா பிறவா வர வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவா வர வேண்டும் சொல்லுவாங்க. சிவபெருமான் வந்து அவருக்கு அந்த அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ எப்போம்மா உக்காந்துட்டே என்னை பாடிட்டே இருங்க, நான் வந்து நடனமாட்டேன்னு சொல்லுவார். அதான் எப்போவுமே 63 நாயன்மார்கள் இவங்க வந்து எப்போ உட்கார்ந்த நிலையில் தான் இருப்பாங்க, மற்றவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க, காரைக்கால் அம்மாவார் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. அதற்கு காரணம் இது தான். இந்த நம்ம இவர் வெள்ளியம்பல நடராஜரை பார்த்துட்டு நம்ம வரோம். வந்து சுயம்பான சுந்தரானந்தை அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அங்கேயும் அப்படி தான் சர விளக்கு இருக்கும், இருட்டுக்குள்ளே அந்த கருவறை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கும்பிட்டுக்கிட்டு அந்த கும்பிட்டுட்டு வெளியே வரும். அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து நம்ம இவர் நடராசரை பார்த்தோம்ல, அதுக்கு எதிர்த்தாப்புலேயே 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, நால்வர் இருப்பாங்க, எல்லாருமே அது வந்து எல்லா சிவன் சொல்லதும் பொதுவானது தானே, அவங்களையே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரும். வெளியே வந்தோம்னா எப்போ மாதிரி தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி சிலை அங்கே பெருசாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே உட்காந்து நிறைய பேர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப அருமையான ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை. அதை அதுக்கு அவருக்கு எடுத்தாப்புலேயே நம்ம இங்கே சரஸ்வதி தேவியார் இருப்பாங்க, அந்த பக்கம் சப்தகன்னியார் இருப்பாங்க. சரஸ்வதி தேவி இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், மீனாட்சி அம்மன் கோயில் சரஸ்வதி பூஜை அனுப்பி 108 வீணை வாசிப்பாங்க, வீணை வாசித்து சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவாங்க பெண்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் சரஸ்வதி பூஜை இங்கே. அங்கே சப்தகன்னியர்லாம் இருப்பாங்க, அவங்களையே கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வரும்போது நம்ம இவரோட சிவசன்னையை சுற்றி என்ன இருக்கும், அங்கே வந்து அம்மன் சரணத்து சக்திமாக இருப்பாங்க, இங்கே வந்து லிங்கோத்பவர் இருப்பார். லிங்கோத்பவரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு வரவேடு தான். எதிர்த்தாப்பில் ஃபுல்லாக காசிலிங்கம் எல்லாருக்கும் பிச்சாடனர் எல்லாருமே இருப்பாங்க சைடில், நிறைய எல்லாமே சிவனுடைய உருவங்கள் சிவனுடைய அவதாரங்கள் எல்லாமே இருப்பாங்க, முருகர் இருப்பார். எல்லாருமே நம்ம கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தால் லிங்கமாக இருக்கும், 108 லிங்கம் இருக்கும் ஃபுல்லாக சைடில். இந்த பக்கம் வந்தோம்னா எந்த பக்கம் துர்கைக்கு ஆப்போசிட்டில் வந்தோம்னா 108 லிங்கம் லைனாக இருக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சுற்றி வருகின்ற போது வல்லப சித்தர் இருப்பார். வல்லப சித்தர்னு சொல்லும்பொழுது சித்துக்கள் அதிகமாக அவர் இப்படி வரலாறு சொல்லும்போது அவர் வந்து பாண்டிய நாட்டில் சித்துக்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாராம். ஒருத்தர் சொல்லுவாராம், இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு முனிவர் இருக்கார் தபஸ் அவர் வந்து சித்துக்கள் அதிகமாக பண்ணுறாருன்னு போது அப்போ அவர் மன்னர் கூப்பிடுவாராம். அப்படியா அவரை கூப்பிடு, என்ன இங்கே வந்து இப்போ காட்டணும் அப்போ தான் நம்பவே சொல்லுவாராம். இவர் கூட்டிகிட்டு வருவாங்களாம், கூட்டிகிட்டு வந்து இது ஒரு திருவிழையாள் தானே, கூட்டிகிட்டு வந்து எங்கே இந்த கல் யானை இருக்குல்ல அந்த யானையை உயிர்ப்பிக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை சிரிச்சுக்கிட்டே அப்படியா என்னையே நீ சோதனை பண்ணுறியா சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கல்யாணம் உயிர்ப்பிச்சதோடு சரி அந்த கல்யாணம் கரும்பு வந்து கரும்பு தின்னும் அந்த ஒரு நிகழ்ச்சி திருவிழையாடல் நடந்த இடம் இது. அதற்கப்புறம் அதை கரும்பு தின்னதும் இல்லாமல் அவருடைய அரசருடைய முத்துமாலையும் பிடிச்சி இழுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அளவுக்கு அந்த சித்துக்கள் பண்ணுவார். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அரசர் பயந்துடுறாரு. அப்புறம் அவரை சொல்கிறாரு, அவர் யானையை அமைதி கொள்ள சொல்லி அப்படியே நடந்து போய் அந்த கருவறையில் மறைஞ்சிருந்ததாக சொல்லுவாங்க. அதுதான் வல்லப சித்தர் சொல்லுவாங்க. வல்லப சித்தர் பூக்கூடாரம், பூக்கூடாரத்தில் அலங்கா அவங்க ஏதாவது கும்பிட்டுக்கிட்டு அதை நிறைவேறுச்சுன்னா பூக்கூடாரம் பண்ணுவாங்க. பூவிலேயே மேலே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல மேலே நல்ல இப்படி என்ன சொல்கிறது அழகாக மாலை மாதிரி அவர் தலைக்கு மேலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, நல்ல கூடாரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. வல்லப சித்தருடைய பூ கூடாரம் அதை நம்ம கும்பிட்டது வளம் வந்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே தான் துர்கை அம்மன் இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருப்பாங்க. துர்கை அம்மன் வந்து எதிர்த்தாப்பில் பெண்கள்லாம் வெள்ளி செவ்வாயினா அந்த விளக்கு போடுவாங்க, எலுமிச்சம்பழ விளக்கு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இந்த வல்லப சித்தருக்கு நம்ம நேராக வல்லப சித்தரில் கும்பிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி முதுகு பின்னாடி நேராக பார்த்தோன்னா ரொம்ப தூரத்தில் தான் குட்டி நந்தி இருக்கும். சில பேர் கவனிச்சிருப்பீங்களோ என்னமோ அந்த நந்தி, நீங்கள் நந்தியை பார்க்கலாம். அந்த நந்தியில் அங்கேருந்து ஒரு ரவுண்டு அங்கேருந்து நேராக பார்த்தா கூட நம்ம அந்த இவர் நம்ம சுந்தரானந்தனுடைய கருவு மேலே அந்த விமானம் தெரியும், அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த நந்தி நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களா என்னமோ, நாங்கள் அந்த நந்தி பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கிறோம். அந்த நந்தியை பார்க்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ துர்கையை சொல்கிறேன்னா துர்கையை பார்த்துட்டு நம்ம துர்கைக்கு எதிர்த்தாப்புலேயே தான் தலைவருஷகம் கடம்பவனம் கடம்ப மரம் அங்கே தான் இருக்குது. அது இப்போ வந்து ரொம்ப வருஷங்கள் யுகங்கள் போனதுனால அந்த கடம்ப மரம் கல்லாக மாறிடுச்சு பாருங்கள். எப்படி வந்து மரம் வந்து கிரானைட்டாக மாறுதோ நல்ல முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ அந்த மரம் வந்து கல்லாக மாறி கடம்ப வர கல்லாக இருக்குதுங்க. அது அந்த மரத்தை சுற்றி வெள்ளியிலையும் வைரண்ட தங்கத்தாலும் ஒரு காப்பு போட்டிருப்பாங்க, சுற்றி கம்பி போட்டிருப்பாங்க. யாரும் கையை விட்டு விட முடியாது, நாளும் கையை நெட்டிப்பாவன் தொடவே முடியாது. நல்லா அழகாக அது கையை தொடாத அளவுக்கு சுற்றி கம்பி போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நம்ம சுற்றி
பார்த்துட்டு அந்த கடம்ப வனம் தலைவர் சக்தி நம்ம கும்பிட்டுட்டு வரலாம். இப்போ நான் ஏதாவது நான் சொல்லுறது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது சொல்லுறதுன்னா சொல்லிட்டு வரேன். அப்போ இருக்கும்போது நம்ம இவருக்கு வல்லப சித்தருக்கு எதிர்த்தாப்புல சொல்ல முடியாது, சைடில், அதாவது இப்படி சொல்லலாம், நம்ம இவர் கும்பிட்டுட்டு வரோம் இல்லையா, லிங்கோத்பவரை கும்பிட்டுட்டு வரும்பொழுது பார்த்தா நேராக இவர் இருப்பார், மேதா தட்சிணாமூர்த்தி இருப்பார். நான் சொல்லுறது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த இடத்துல வெள்ளை பளிங்கில் அங்கே கூட்டமே இருக்காது, யாருமே அந்த அளவுக்கு அதை பார்க்க மாட்டாங்க. பளிங்கில் அந்த ஒரு இடத்துல இருப்பார், அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ண சொன்னால் அர்ச்சகர் வந்து தட்சிணாமூர்த்தி அபிஷேகம் பண்ண அர்ச்சனை பண்ண அர்ச்சனை தான் வந்து சொன்னோம்னா இங்கே வந்து இவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போவார். இந்த மேதா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கே குரு பாருங்கள், எவ்வளோ அமைதியாக அங்கே குட்டியாக ஒரு உருவமாக உட்காந்துருக்காரு. அதான் சொல்லுன்னா மூர்த்தி வந்து சிறுசாதாலும் கீர்த்தி பெருசுன்ற மாதிரி அவர் ஞானத்துக்கும் கல்விக்குமே அதிபதி. அவர் மேதா தட்சிணாமூர்த்தி தரசதி இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே மேதா தட்சிணாமூர்த்தி. இப்போ வந்து அவர் எங்கே இருக்காருன்னா மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, இப்போ அங்கே கிடையாது. இவர் நான் சொல்கிறது அப்போ நான் பார்க்கின்ற காலத்தில் அவர் அங்கே இருந்தார், இப்போ வந்து மியூசியத்தில் வச்சுட்டாங்க. பார்க்கறதுல மியூசியத்தில் போய் பாருங்கள், நம்ம சாய்பாபா செலவு மாதிரி பளிங்கில் இருக்கும், குண்டு கண்ணம்லாம் குண்டு குண்டு இருக்கும், மூக்கு குண்டு குண்டு இருக்கும், கண்ணு குண்டு குண்டுன்னு இருக்கும், ரொம்ப குபேரர் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. இவரை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வர முடியல வந்துட்டு அந்த 108 குட்டி குட்டி லிங்கங்களாக இருக்கும் பார்க்கலாம். பார்த்து முடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயாரை ரொம்ப சந்தோஷமாக நம்ம சேவிச்சுக்கணும். குமரகுருபர் வந்து மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் பண்ணிக்கின்ற போது திருமண நாயக்கர் உட்காந்து கேட்பார். அப்படி கேட்கும்போது ரொம்ப லயிச்சு கேட்டுட்டு இருக்கும்பொழுது கருவறையில் இருக்க மீனாட்சி தாயாரே குழந்தை வடிவில் நேராக வந்து திருமணக்கர் மடியில் வந்து உட்காந்து இதை கேட்பாங்க. அவங்களுடைய பிள்ளைத்தமிழை கேட்டு கடைசியில் முடிக்கும்பொழுது ஒரு முத்துமாலையே குமரகுருபருடைய கழுத்தில் அணிவிப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம் இதம் எவ்வளோ பாருங்கள், பெருமைக்குரிய ஒரு இடம் பாருங்கள். இவர் வந்து திருமண நாயக்கர் வந்து பக்தி மார்க்கம் நிறைய கோயில்களில் திருப்பணி பண்ணதுனால தாயாரே அவருக்கு பணம் அனுகிரகம் பார்த்தீங்களா, அவர் மடியில் அந்த அம்மா வந்து உட்கார்ந்துட்டு போகிறாங்க. எவ்வளோ ஒரு புண்ணியம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாரை நம்ம பார்த்துட்டோம், அழகான அவங்ககிட்ட இருந்து குங்குமத்தையும் அங்கேயும் குங்குமம் இருக்கும், குங்குமத்தை வாங்கி மகாலட்சுமி தாயார் கும்பிட்டுட்டு அந்த மூலையில் வரும்பொழுது அது வந்து அந்த கனி மூலை அந்த மூலையில் வரும்பொழுது தான் பார்த்தா அதாவது சாட்சி சாட்சி சிவன் சொட்டு ஒன்று இருப்பார், இன்னொன்று வந்து கிணறு ஒன்று இருக்கும், வன்னிமரம் இருக்கும், எல்லாம் கல்லால் அதாவது கல்லால் ஆக்கப்பட்ட வன்னிமரம், ஒரு கிணறு ரவுண்டாக குட்டி கிணறு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சாட்சிநாதன் ஒருத்தர் இருப்பார். சிவனுக்கு சாட்சிநாதன் பேர். என்ன கதைனா சிவனும் வன்னிமரமும் கிணறும் சாட்சி சொன்னதாக ஒரு கதை இருக்கும். ஒரு அவளை பெண்ணுக்கு அவளை பெண்ணு திருமணமாகி வந்திருப்பாள், அப்போ திருமணமாகும்போது அவளுக்கு சாட்சி இருக்காது, இந்த மூணு பேர் முன்னாடி தான் அவள் திருமணம் பண்ணியிருப்பாள். அப்போ ஊரில் இருக்கவங்க கல்யாணம் நம்ப மாட்டோன்னு சொல்லும்பொழுது இது ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், இப்போ போடுறேன், அதையும் பாருங்கள். அதை கொஞ்சம் பெரிய விவரமாக சொல்லியிருப்பேன், விரிவாக இது சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி சாட்சி சொல்லு உனக்கு என்ன சாட்சி இருக்கணும், எனக்கு இந்த கிணறும் இந்த வன்னிமரமும் இங்கே இருக்கிற சிவன் தான் சாட்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே எங்கே அவங்க சாட்சி சொல்ல கூப்பிடணும்போது இவங்க இந்த அம்மா ஏற்கனவே பக்தி நம்ம காரைக்கால மாதிரி பக்தி நிறைந்த பெண், அதனால் அந்த அபலை பெண், இவங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, வசதியானவங்களாம் கிடையாது, சாதாரண பாமர பெண் தான். அவங்க அந்த அன்புக்கு வந்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல வருவாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி காண்டி இந்த இடத்துல சிவனை சுற்றி வரும்போது அந்த ஈசான மூலையில் அதே சாட்சிநாதர் அந்த சிவன் அங்கே தான் இருப்பார். அந்த இடந்த இடத்துல கல்யாணம் பண்ணாங்களோ அந்த சிவனும் அந்த வன்னிமரமும் அந்த குளமும் எல்லாமே இங்கே வந்து இருந்ததாக ஒரு சொல்லுவாங்க. ஒரு வரலாறு இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருப்புறம் பயம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற அந்த சாட்சிநாதரே இங்கே வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த மாதிரி இவனையே நம்ம கும்பிட்டுக்கிட்டு இந்த கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திர பகவான் இருப்பா, சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நம்ம வெளியே வரோம். வெளியே வந்துட்டு வெளியே வருகின்ற வெளியே வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆயிரங்கால் மண்டபம் பார்க்கலாம். இசைத்தூண்கள் வந்து மியூசியத்தில் இருக்கும், அங்கே வந்து மீனாட்சி இந்த திருக்கலை நடக்கிற இடத்தையே நாம் பார்க்கலாம். ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து 1000 தூண்கள் இருக்கா சொல்கிறாங்க, ஆனால் 9005 தூண் கம்மியாக இருப்போம், நம்ம மொத்தமாக 1000கால் மண்டபம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தூணும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியே வந்து நவகரகத்தை சுற்றி நம்ம கும்பிடும்போது நவகரத்தை ஏற்றாப்புல எண்ணெய் விளக்கெல்லாம் விற்பாங்க, அதுக்கு பின்னாடியே முருகர் இருப்பார். முருகர் சில பிள்ளையார் சில காசி விஸ்வநாதர்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி அறையில் வச்சுருப்பா அறையில் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சிலைகள்லாம். அந்த விக்கிரகத்துலேயும் நம்ம கும்பிட்டுட்டு சன்னதியும் ஒவ்வொரு சன்னதியிலையும் இருப்பாங்க, அறையின்றது ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு விக்கிரகம் வச்சுருப்பாங்க. நம்ம நவகிரகத்தை சுற்றிட்டு நம்ம வருகின்ற பொழுது சுவற்ற நிறைய முனிவர்கள் ரிஷிகள் படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அகோரபத்திரர் இருக்காங்களே வீரபத்திரர், அகோரபத்திர பெரிய பெரிய சிலை இருக்கும், வெண்ணெய் சாத்துவாங்க பாருங்கள், வெண்ணெய் எங்கள் வெண்ணெயும் விற்பாங்க, அந்த வெண்ணெயை தூக்கி அடிப்பாங்க, அந்த காளி உருவம் கத்தி எல்லாம் பார்க்க
இருக்கும், நமக்கே பயமாக இருக்கும். அந்த அகோரன்றது கரெக்டாக இருக்கும். அவங்களையும் பார்த்து பிரமிச்சுட்டு அவங்களையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த இடத்துல நான் ஆஞ்சநேயர் சொன்னேன், புள்ளதாச்சி அம்மன் சொன்னேன், அவங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இவ்வளோதாங்க மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே கருவறையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு மீ அம்மா இவருக்கே வந்துட்டோம், சிவபெருமானுக்கு பார்த்துட்டோம். நம்ம வெளியே வரும்பொழுது இங்கே இன்னொன்று விஷயம், நிறைய ஓவியங்கள், ஓவியங்களில் வந்து திருவிளையாடல்கள் ஓவியங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம மீனாட்சி அம்மன் தாயாருடைய ஓவியங்கள், அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப அருமையாக, திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னால அந்த ஓவியங்கள், திருவிளையாடல் 64 திருவிளையாடலும் இங்கே ஃபுல்லாக வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இதெல்லாம் ரொம்ப நேரமாகும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதற்கப்புறம் வந்து இங்கே உருவங்கள் வந்து இந்த சுழலும் லிங்கன்னு ஒன்று இருக்கும், எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த லிங்கம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி ஒரு லிங்கம் இங்கே இருக்குது. பெயிண்டிங் தான் நான் சொல்கிறது, நான் ஓவியங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிலைகள் கிடையாது. அதே மாதிரி ஒரு அதாவது உருவம் ரெண்டாக இருக்கும், முகம் ஒன்றா இருக்கும். ஒரு உருவத்தை பார்த்தா யாரை மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தோம்னா அது வந்து எருது மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஒரு உருவமும் இங்கே இருக்குது. ரொம்ப அருமையான கோயில். இந்த மாதிரி கடைசியாக ஓவியங்களோடு வந்து முடிச்சிருக்கேன். அப்படியே நம்ம வந்த அதான் வெளியே நம்ம தாயார் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு சிவன் சன்னதி பக்கம் வந்து சிவசன்னதி நம்ம வெளியே வரணும். அப்படி வெளியே வருகின்ற போது தான் நம்ம அந்த மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் நம்ம டிக்கெட் கொடுத்தா உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே பார்த்தோம்னா உள்ளே வந்து இசைத்தூண், 10 இசை அந்த தூண்கள் இருக்குல்ல, அந்த தூண் இருக்கும், அந்த தூணை பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இசை வரும். அங்கே உள்ளே தான் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார். நிறைய அருங்காட்சியங்கள், பழைய இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பல சிலைகள், சிதிலமான சிலைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லா மீனாட்சி அம்மங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிரசாதம் நல்ல பிரசாதம், புட்டு வச்சுருப்பாங்க, திணை புட்டு வச்சுருப்பாங்க, சக்கரை பொங்கல் எல்லாமே இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்ல சிந்தனையோடு வெளியே வாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதே நடக்குங்க. அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியில் கோபுர சித்திர வீதியை சுற்றுறதை சுற்றி பார்க்குறத உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியே சித்திர வீதி சுற்றுறது, ஜாலியாக சுற்றுவோமா ஊர் சுற்றுற மாதிரி சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். அந்த கிரிவலமும் பண்ணலாம், அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இதை நல்லா இதை ஆடியோவை நல்லா கேளுங்க, படுக்கும்போது நல்லா கேட்டிங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.